வணக்கம். இன்னைக்கு கேழ்வரகு மாவால குழம்பு செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். வெதப்பா வெந்நீர் இருக்கு. இந்த வெந்நீரை வந்து இப்படி தெளிச்சு விட்டு அப்புறமா இப்படி பிசையணும். கெட்டியாகாமல் இப்படி உதுத்து விடணும். இந்த பழப்பு வந்து பல பழன்னு இருக்கணும். பிடிச்சா அது இந்த பதத்துக்கு வரணும். அது உதுத்தாலும் பல பழன்னு வரணும். இப்படி இருக்கணும், இந்த பதத்தில் இருக்கணும். அப்போ தான் வந்து போட்டு சுடுறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா நல்ல பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். இந்த மாவை நல்லா இந்தமாரி வெந்நீர் வச்சு ரவுண்டு உப்பு போட்டு உதுத்துக்கிட்டேன். இந்தமாரி பதத்தில் இருக்கும். தித்துப்பப்பு வந்து இந்த நாட்டு சக்கரை வந்து கலந்துக்கிட்டேன். கலந்துக்கணும். சர்க்கரையை கலந்தாச்சு. இதோட தேங்காய் பூவும் சேர்த்து செய்யும்போது புட்டு செஞ்சு சாப்பிடும்போது ரெண்டும் கலந்து சாப்பிட்றதுனால இது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வாங்க எப்படி புட்டு செய்யாதுன்னு பார்க்கலாம். இது குழம்பு செய்யறது பார்த்துறோம். இதில் இந்த அளவுக்கு வந்து இந்த கொட்டையோட தண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு தண்ணியை சூடு பண்ணணும். தண்ணி சூடாகட்டும். இதில் வந்து இது இந்த அச்சு போட்டுக்கணும். உள்ளார இந்த குழாயில் அச்சு போட்டுட்டு தேங்காய் ஸ்பூன் வந்து தேங்காய் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கணும். மாவு வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கணும். அப்புறம் இடையில வந்து தேங்காய் பூ வச்சுக்கணும். தேங்காய் பூ வச்சுக்கணும். தேங்காய் பூ வச்சுட்டு இந்த மூடியை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி மூடிக்கணும். மூடிட்டு தண்ணி வந்து சூடாகிட்டுது. இப்போ இதில் வந்து இந்த சொருவி ஆவி வந்ததும் 10 நிமிஷம் ஆகும். ஆவி வந்ததும் புட்டு எடுக்கலாம். இந்த புட்டு பாத்திரம் இல்லாதவங்க வந்து இந்த மாவை வந்து நம்ம சர்க்கரை போடாமல் உதுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இட்லி பண்ணல தண்ணி வச்சு அந்த பொது அந்த இட்லி தட்டை வச்சு அதில் மேலே துணி போட்டு அந்த மாவை அதில் அள்ளி வச்சு மூடி வச்சு அந்த துணியை போட்டு மூடி வேக வச்சு அப்புறம் அதை எடுத்து குட்டி நல்லா உதுத்து சர்க்கரையும் தேங்காயும் கலந்து சாப்பிடலாம். இந்தமாரி பாத்திரம் இல்லாதவங்க, குழா புட்டு பார்த்து செய்யறதுக்கு இந்த பாத்திரம் இல்லாதவங்க. புட்டு தேவருங்க இப்படி தான் இருக்கும். அழகாக இருக்குது புட்டு. அழகாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடலாம் போல இருக்குது. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம்.
புட்டு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். தேங்காய் பூ சர்க்கரை எல்லாம் சேர்ந்துருக்கிறதும் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த சர்க்கரையும் வந்து தேங்காய் பூ சேர்ந்து செஞ்சதால் நல்லா இனிப்புலாம் இனிப்பு வந்து கரெக்டாக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து அதுவும் ராகி இது கேழ்வரகு மாவால் செஞ்சு கொடுத்து, கேழ்வரகு வந்து சத்தான உணவு, நம்ம பாரம்பரிய உணவு இது. கேழ்வரகில் வந்து புட்டு செய்யலாம், இதுக்கு கூழ் செய்யலாம். மற்றபடி இந்த பசங்களுக்கெலாம் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா இந்தமாரி சாப்பிட்டாக்கா உடம்புக்கு சத்தான பொருள் உண்டு. கேழ்வரகு நிறையா செய்யலாம். இது சின்ன குழந்தைங்களுக்கு இந்த கேழ்வரகு ஊற வச்சு அதை அரைச்சி அதில் பால் எடுத்து செஞ்சு கொடுப்பாங்க. அவ்வளோ சத்து இந்த கேழ்வரகில் இருக்குது. இதை வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த கேழ்வரகு புட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.